ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, அதாவது லாகின் பண்ணும்போது கேண்டிடேட் ஐடின்னு தனியாக கேட்குறாங்களே, அந்த இடத்துல நம்ம எதை எதை வந்து டைப் பண்ணோம், அதே மாதிரி கேண்டிடேட் ஐடினா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, வாங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை கைஸ், எல்லாருக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இமெயிலையும் சரி எஸ்எம்எஸ்லையும் சரி மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பன் டவுன்லோட் பண்ணிட்டுருப்பீங்க. ஆப்பன் டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த யூஸ், அதாவது உங்களோட ரோல் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு அந்த சைன் இன் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு போயிருக்குது, அதில் வந்து கேண்டிடேட் ஐடின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எதை போடணும் பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் நேம் தான் அந்த இடத்துல போடணும். அதாவது லாகின் ஐடின்னு தனியாகவும் கேட்பாங்க, அதே மாதிரி கேண்டிடேட் ஐடின்னு கேட்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ யாரும் வந்து குழப்பிங்க தேவையில்லை. இந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் நம்பர், அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு கோடு வந்து பக்கத்தில் வரும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து யூசர் நேம் கொடுப்பாங்க. இதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஐடியாவும் யூஸ் பண்ணும், அதே மாதிரி லாகின் ஐடிக்கும் இதே தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டேட் ஆஃப் பர்த் தான் வரும். ஸோ டேட் ஆஃப் பர்த் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கேண்டிடேட் ஐடியும் சரி, அதேமாதிரி லாகின் ஐடியும் சரி, ரெண்டுமே சேம் தான். அது உங்களுக்கு கொடுத்த யூசர் நேம் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோம், அதேமாதிரி பாஸ்வேர்டு பொறுத்தவரைக்கும் டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த உங்களுக்கு கொடுத்த யூஆர்எல் வச்சுட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணாக்கா உங்களுடைய அந்த இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் கேண்டிடேட் ஐடிக்கு வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து டைப் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தா கனெக்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதனால ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.